நான் உங்கள் ஸ்டெல்லா மதியழகன். இன்று பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றியும், பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த சூழல்களிலெல்லாம் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு சிறிய விழிப்புணர்வை 11/10 அதாவது அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கும் இந்த நிலையில் நான் உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பம் என்றால் அதில் பெண் இல்லாமல் இருக்க இயல்பான ஒரு குடும்பம் என்றால் பெண் இல்லாமல் யாரும் இல்லை, எந்த உயிரினங்களும் இல்லை. ஆகவே பெண்களை போற்ற கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அந்த பெண் ஒரு தாயாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பெரியம்மா, பெரிய அக்கா, தங்கை, மதினி, நாத்தனார், இப்படி பல்வேறு வகைகளில் அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்ற கண்ணோட்டம் இங்கு மாற்றப்பட வேண்டும். பெண்களை ஒரு போகப்பொருளாக பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுவதற்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம், நவீன உலகில் ஆன்லைன் சமூக ஊடகங்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய தொல்லையாகவும், மிக பாலியல் தொல்லைக்கு அதிக ஊக்குவிப்பதாகவும் கூறுவது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓரளவிற்கு அதுவும் காரணம்தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறது 3 குழந்தை, 2 குழந்தை, அதெல்லாம் என்ன பாலியல் தூண்டுதலை ஏற்படுத்துகிறது என்பதை இங்கு நாம் யோசிக்க வேண்டும். குறிப்பாக இப்போ ஒரு பன்னாட்டு ஒரு சர்வே வந்து சொல்லுது, 15-25 உடைய ஒரு 14,000 பெண்கள்கிட்ட ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து ஆய்வு அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 58% பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாகிற பிள்ளைகளில் 47% வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வன்முறைக்கு அச்சுறுத்தலாகிறாங்க. அப்போது நமக்கு எல்லாமே தெரிகிறது. இப்போ ஒரு பாலியல் தொல்லைக்கு ஆளான ஒரு குழந்தை அல்லது ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டு ஓடுகிற பெண், அவள் எவ்வாறெல்லாம் அல்லல் படுகிறாள், என்னென்ன தொல்லைகள் அவளுக்கு வருகிறது, அவள் இவ்வாறு செய்வதால் என்னென்ன பிரச்சனைகள் எழுகின்றன, எல்லா விழிப்புணர்வும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனாலும் அதையும் மீறி அந்த பெண் ஒரு மாற்றானுடன், முன்பின் தெரியாதவர்களுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது, அது உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய எந்த வகையிலையாவது ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது பஸ்ஸில் போகையில் அல்லது தெருவில், இப்படி பல்வேறு காலகட்டங்களில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஆண் தொல்லை கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி உசாராக இருக்கணும். ஏன்னா ஒரு வழியை மறித்து மறித்து ஒரு பெண்ணை வந்து மனமாற்றணும்னு நினைக்கிற ஒரு பாங்கு, மனப்பாங்கு இன்றைக்கி ஆண் இளைஞர்களிடம் இருக்குது. இதில் வந்து இளைஞர்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா ஒரு அயனாவர பகுதியில் நடந்த ஒரு பெண்ணை வந்து சீரழித்ததில் எல்லா வயதினரும், அதாவது 17 ஒரு 60-70 வரை உள்ளவங்க பல்வேறு வயதினர் அதில் பங்கேற்றிருந்தாங்க, இந்த பாலியல் தொழிலில் கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வயது வித்தியாசமெலாம் இல்லை. அப்போது அவர்களுக்கு அந்த எத்திக்கல் வேல்யூ தெரியல, யாரை எவ்வாறு மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பு அவர்களுக்குள் இல்லை. ஆகவே இந்த கலாச்சார சீரழிவு என்பது நம்ம மீடியாவை மட்டுமே, அதாவது சினிமா துறையையோ அல்லது வன்முறை காட்சிகளையோ பார்த்து தான் நான் இதை கற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. அந்த வக்ர புத்தி அவர்களின் மனதில் எழுவதால் வரக்கூடிய சிக்கல். இந்த மனச்சிக்கல்கள் எழும்பொழுது மனதை பக்குவப்படுத்த தெரிந்தவர்கள் தேவை. அப்போது இதிலிருந்து பெண் குழந்தைகள் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் சொல்லப்போனால் யூனிஃபார்ம் எப்பொழுது போட்டு பெண் குழந்தைகள் காண்பிக்கப்பட்டாங்களோ, அதுவும் வந்து அவங்கள காதலில் விழுவது போல காண்பித்ததும், பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டை விட்டு ஓடுவது போன்ற செயல்பாடுகளில் இருக்கும் பொழுது இது ஒரு எச்சரிக்கையாக தான் அங்கு காட்டப்படுகிறது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞிகளும், அதாவது இளம் பிள்ளைகளும், பெண்களும் ஆண்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூல் வைஸ் வந்துட்டால் லவ் பண்ணலாம், காதல் பண்ணலாம், வீட்டை விட்டு வெளியே ஓடலாம், 18 என்றால் வீட்டை விட்டு ஓடலாம் என்ற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. இந்த புரிதலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த 18 மேஜர் என்று சொல்வதற்கு மிக முக்கிய காரணம், அந்த 18 குழந்தைங்க இருக்கிற குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் ஒரு 50 கடந்தவர்களாக இருப்பாங்க.
அப்போது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இயற்கை பேரிடர், அதாவது குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்து விட்டால் அந்த சொத்து தகராறுகள் அல்லது அந்த வாரிசு உரிமைகளாக பெறக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு மேஜர் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் சில மாணவிகள் நாம் பார்த்துருக்குறோம், என்னென்னா 18 வயசு நிரம்பிருச்சுன்னு பர்த் சர்டிஃபிகேட்டோட மாற்ற முன்னப்பன தெரியாத பையன்களோட ஓடிடுறது. அதாவது சட்டம் சொல்கிறதாம் 18 வயசு ஆகிவிட்டது, ஆகவே நான் மேஜர், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கலம் புகக்கூடிய அநேக இளம் பெண்கள் இருக்கிறாங்க, விவரம் தெரியாத பெண்கள் இருக்கிறாங்க. சரி, ஓடி போகிற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃபை நடத்துகிறாங்களான்னா இல்லை, முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கல்வியை பாதியில் நிறுத்திடுறாங்க, உழைப்பிற்கேற்ற உழைக்க தெரியாதவர்கள், ஊர் சுற்றிய ஊதாரிகளுக்குத்தான் அந்த படிக்கிற வயசில் இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் எழுகின்றன. இப்போ பஸ்ஸில் போகையிலே ஒரு நாள் கிண்டல் அடித்து அவன் பாட்டுக்கு பாட்டு பாடுறதை கண்டு சிரிக்கிற மாணவியரை அவங்க மீண்டும் மீண்டும் வந்து அந்த தன் வார்த்தைகளால் வந்து புண்படுத்தவோ அல்லது அவர்களை வந்து கேலியாக பேசி தன் வசப்படுத்துவதற்கு முயல்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறார்கள். இதில் குழந்தைங்க ஏமாறாமல் இருக்கணும், பெண் குழந்தை நீ ஏமாறக்கூடாது. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆயுள் காலம், ஒரு 40-50 ஆண்டு காலம், ஒரு 100 ஆண்டு வாழக்கூடிய ஒரு வயது என்று சொல்லுவார்கள் திருமணத்தை. அப்போது அந்த 100 ஆண்டுகள் வரைக்கும் நீ அவனோடு தான் வாழ வேண்டும் என்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கலாச்சார பின்னணியில் நம்ம இந்தியா வாழ்கிறது. அப்போது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பாதுகாத்து கொள்ளணும். இப்போ மேல்நாட்டவர்கள்லாம் இந்தியர்களுக்கு விரும்பி கட்டுவதற்கு திருமணம் செய்து கொள்வதற்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள கலாச்சாரம் என்னென்னா திருமணம் செய்துவிடு பிடிக்காட்டாக விட்டுட்டு போகிறது, லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்கிறது, பிற விட்டுட்டு போயிடுறது, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க தானே வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் இந்திய சமூகம் அப்படி அல்ல, அது ஏழை பணக்காரன் ஜாதி மத வேறுபாடெல்லாம் இல்லாமல் அந்தந்த குழந்தைகளை பெற்று வளர்த்து அவர்களை படிக்க வைத்து திருமணம் செய்து வைப்பது வரைக்கும் அந்த குடும்பத்தினர் பொறுப்புடன் நடந்து கொள்கிறாங்க. இது மரபு சார்ந்த அதாவது சட்டம் என்பது போல கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அது கண்டிப்பாக தாய் தப்பன் பிள்ளைங்களை பராமரிக்கணும் அப்படிங்கிறது மரபுசார் சட்டம் ஒழுங்காக இங்கே பின்பற்றப்படுகிறது. அவை வந்து எழுதப்படவில்லை, ஆனாலும் வாழ்க்கையில் நம்ம குழந்தை தவறக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணுங்கருத்துமாக தான் இருக்கிறாங்க. இதையும் மீறி நீங்கள் வந்து தவறு செய்யும் பொழுது தாயிடம் மறைக்கிறோம், ஆசிரியரிடம் மறைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸிட்ட மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு கண்ணியை வருவித்து கொள்கிறீங்க. கண்ணினா நான் உங்களுக்கு ஒரு சிக்கலை வருவித்து கொள்கிறீங்க. அது ஃபோன் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒன்றாக பயணிப்பவர்களாக இருக்கலாம், ஒரே கல்லூரியில் படிப்பவராக இருக்கலாம். அதாவது முதிர்ச்சி அடைந்த காதல் வந்து வெற்றி அடையும். எப்படின்னா மனப்பக்குவம் இருக்கணும். ஒருவரை பிடிக்கிறது என்றால் ஒரு பொருளாதார உச்சத்தை நீங்கள் எட்டிய பின்பு, அதாவது நாளைக்கு வாழ்வாதாரம் இருக்குது, என்னால் சாப்பிட முடியும், உழைச்சி கல்வி அந்த கற்ற கல்விக்கேற்ற வேலையை பெற முடியுங்கிற சூழலில் நீங்கள் வந்து பொறுத்திருந்து ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பொறுத்திருந்து கூட நீங்கள் திருமணம் செய்யும் மனப்பக்குவம் இருக்குமானால் அது உறுதித்தன்மையோடு இருக்குது. அப்படி இல்லாத, அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து அல்லது ஏமாற்றுவதாக, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் அநேகர் வந்து பித்தளை செயினை போட்டுட்டு தங்க செயினை போட்ட மாதிரி ஒரு பிராண்டட் ஷர்ட்டை வாங்கி போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிக்கிட்டெல்லாம் பெண்களை ஏமாற்றக்கூடிய ஆண்கள் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அதாவது இளம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்திக்கு ஃபோன் கிடச்சிச்சின்னா அவள் நம்பரை அவள் ஃப்ரெண்டு நம்பரெல்லாம் அந்த பையன்கிட்ட கொடுத்து, ஏன்னா இவள் வீட்டுக்கு தெரியாமல் அவன்கிட்ட பேசுவதற்காக செய்யக்கூடிய இந்த செயல்பாடுனால அந்த தனி பெண் மட்டும் பாதிக்கப்படலை, அவளோடு இருக்கக்கூடிய அவள் வகுப்பு தோழிகள், அவளோடு பஸ்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய சுற்றத்தார் எல்லாராலையும் எல்லாரும் அதுக்கு பாதிப்புள்ளாவாங்க. ஏன்னா இப்படி இந்த திருமணங்கள்னால, இப்படி ஓடி போய் செய்யக்கூடிய திருமணங்கள்னால நிறைய வந்து இன்றைக்கி வெட்டு குத்து கொலைகள் நிறைய நடக்குது. அப்போ இதுக்கு காரணம், மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பெண்களும் சிந்திக்கணும். இப்போ வந்து ஆண்களை மட்டுமே நாம் குறை சொல்லி கொண்டிருக்காமல் பெண் குழந்தைகளும் வந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வந்து ஈடுபடணும். இப்போ அப்படியே உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் விரும்பாமல் ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டவர்களாக இருக்கணும். தாய் தப்பனை விட உங்களுக்கு மிஞ்சின பாதுகாவலர்கள் நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது. அதுக்காக எல்லா தாய் தகப்பனுமே பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா சந்தர்ப்ப சூழலால் 2ஆம் திருமணம் செய்து கொண்ட பெண்கள்
அவர்களுடைய குழந்தைகள் வந்து ஏற்கனவே முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. ஏன் பெற்ற தகப்பனே வந்து பெண் குழந்தையிடம் தவறாக நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கண்கூடாக இளம் பருவத்தினரிடையே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர், அது மாதிரி ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறேன். அதில் வந்து பார்க்கும் பொழுது நிறைய பெண் குழந்தைங்க வீட்டில் பெற்ற தாய் கண் முன்பே ஆண்கள் தவறாக நடக்க முயற்சிப்பதே அந்த பெண் தடுக்காமல் இருக்கிறாள். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்தில் பெண் தன்னை தற்காத்து கொள்ளவும் தன் குழந்தைகளை தற்காத்து கொள்ளவும் அவள் வந்து ஒரு நிரந்தர வருமானம் உடையவராக இருந்தால் அந்த இடத்துல தட்டி கேட்குறாங்க, இல்லது கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. ஆனால் இதே சூழலில் ஒரு பெண் வந்து எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தன் மகளுக்கு தன் கண் எதிரே தீங்கு நடைபெறும் பொழுது அதை தட்டி கேட்க துணிவில்லாததுனால, எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியெல்லாம் என்ன பண்ணானா, தன் உடன் படித்த ஒரு மாணவனை அவங்க அம்மா அப்பா பெர்மிஷனோட திருமணம் செய்து கொண்டா. ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அவள் படிப்பை வந்து தொடர்ந்தாள். அப்படி எல்லா ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இல்லை. காரணம், அதுக்கு பின்பு அவன் சைக்கோ மாதிரி அந்த பையன் அந்த பெண்ணிட்ட நடந்து கொண்டான். அப்போது இந்த இந்த தாய் தான் மீண்டும் ஆதரிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கோபத்தில் அந்த தாய் வந்து என்ன செஞ்சானா, எஃப்ஐஆர் போடணும், அது போடணும், இந்த பிள்ளைக்கு எதிராக செயல்பட்டா. அப்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த தாய் அந்த பெண்ணுக்கு ஒரு தோழியாக அவளுக்கு மன ஆற்றுப்படுத்தும் திறனுடையவராக இருக்கணும். அப்படி அவங்களால் அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியல அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்களிடம் அதை பற்றி எடுத்துரைக்கலாம், நம்பிக்கையானவர்களிடம் அந்த பிரச்சனையை பற்றி பேசலாம், அந்த பெண்ணை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவளை தங்க வைக்கலாம். அவளுடைய படிப்பை முடிப்பதற்கு அந்த தாயுடைய முயற்சி அங்கே அதிகம் தேவைப்படுகிறது. ஆக வயது வயந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு வீடுகளில் நிறைய சிக்கல்கள். ஈவன் ஒரு 6வகுப்பு படிக்கிற பிள்ளைய ஒரு முறை வந்து தன்னுடைய வீட்டிலையே அதுக்கு பாலியல் வன்கொடுமை, சரி அங்கேருந்து சித்தி வீட்டில் கொண்டாந்து விடலாம் அப்படின்னா அங்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையனால் அந்த பெண் வந்து ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் பாலியல் வன்கொடுமை. இப்போது இதை தெரிந்து கொண்ட ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு உதவ முன் வந்தாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் பாதிக்கப்படுற பெண்கள் தைரியமாக உங்கள் பிரச்சனையை உங்களுக்கு நம்பிக்கையான ஆசிரியராக இருக்கலாம், அல்லது தோழியாக இருக்கலாம், அல்லது போலீஸ்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த கவுன்சிலர்ஸ் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் தைரியமாக துணிவாக என்ன நடந்தது என்பதை சொன்னால்தான் சரியான தீர்வுகளை எடுக்க முடியும். இதை விட்டுட்டு சிலர் மனோரீதியாக பாதிக்கப்படுறீங்க பெண் குழந்தைங்க, அது தேவையற்ற செயல். இப்போ நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களை மிரட்டினாலோ, அதாவது ஃபோட்டோ எடுத்து மிரட்டினாலோ, அல்லது வன்கொடுமை செய்து கொண்டிருந்தாலோ அதை வந்து நீங்கள் துணிவாக வெளியே சொல்லுங்கள். அப்போது உங்களுக்கு உதவுவதற்கு பல கரங்கள் முன் வருவாங்க. நீங்கள் அந்த பயத்திலே இருக்க வேண்டிய அவசியம். அவ்வாறு சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இளம் பருவத்தில் நடந்த அந்த பிரச்சனைகள்னால உங்களுடைய திருமண வாழ்விற்கு அப்புறமும் நீங்கள் பாதிக்கப்படுவதை உணர முடியும். ஆகவே நீங்கள் வந்து எந்த சூழலில் எதிர்கொள்ளும் தைரியத்தை வரவழைத்து கொள்ளுங்கள். ஒரு முறை தப்பு நடந்துருச்சு, அது தவறு என்று உன் மனதிற்கு தெரிந்தால் உடனே அதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மனதிற்குள் போட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம், அதற்காக அழ வேண்டாம், மூலையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டாம், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், ஓடி போக வேண்டாம். ஒரு முறை பிரச்சனை நடந்ததுன்னா அதிலிருந்து வெளிவரும் நிகழ்வுகளை பற்றி யோசிங்க. இன்னொன்று, காவலன் செயலி இருக்குது. இப்போ செல்ஃபோனில் பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதாவது ஜீரோ புல்லியிங் அப்படி இருக்குது, அதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்பி ஏதேனும் தொல்லை பண்ணுறாங்களா, உடனே நீங்கள் சைபர் கிரைமில் போய் நீங்கள் உதவியை கேளுங்க. இல்லை காவலன் செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் 108 ஆம்புலன்ஸ் நம்பருக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அவர்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த சிக்கலில் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்க, நீங்கள் எந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்திற்கு உடனடியாக ஆட்களை அனுப்பி உங்களை அந்த ரிஸ்கில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வாங்க. ஆகவே பல முறைகள் இருக்குது. அது மாதிரி 1098 இருக்குது. பெண் குழந்தைகள், பெண்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் உடனே நீங்கள் அதில் சொல்லலாம்.
இப்போ இவை தவிர நாம் வந்து ஒரு விடுதியில் போயிருக்கிறீங்க, அங்கே இதேன்னு பிரச்சனைகள் எழுந்தால் நிச்சயமாக நீங்கள் படிக்க வெளியே வருவீங்க. இல்லை அங்கே யாரோ ஒரு நல்லவர்கள் நாலு பேர் வந்து போவாங்க, அவங்கள்ட்ட சூசகமாக நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லிட்டா ஒரு குழந்தை பாதிப்போடு அது நின்றுடும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளையாவது நம்ம பாதுகாக்க முடியும். ஆகவே பெண்ணே நீ துணிவுகள், பாரதி கண்ட புதுமை பெண் என்பது இதுதான். ஒரு சிரமங்கள் ஏற்படும் பொழுது, வன்புணர்வுகள் ஏற்படும் போது, பாலியல் தொல்லைகள் ஏற்படும் பொழுது, இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும் பொழுது அது அதற்கான தீவிரமான சட்ட நடவடிக்கையை கொண்டு வருவதற்கு இன்றைய அரசும் நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல சட்ட திருத்தங்களை இப்பொழுது சட்டசபையிலே ஏற்றியிருக்கிறார்கள். ஆகவே அந்த சட்ட திருத்தங்கள் இன்னும் அந்த பிரிவை 354 பிரிவை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பிரிவு 304, 354 போன்ற சட்டங்கள் எல்லாம் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை பேணுவதில் அரசு சட்டத்துறையும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது. காரணம் இன்றைக்கி ஒரு 58% என்பது ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இதில் குறிப்பாக நண்பர்களாலேயும் அந்நியர்களாலேயும் வந்து தொல்லைக்கு ஆளாகப்படக்கூடிய பெண்கள் இன்றைக்கி அதிகம். ஆகவே செல்ஃபோன் பயன்படுத்தும் பெண்களே உஷாராக இருங்கள், உங்களை பாதுகாத்து கொள்வது உங்கள் கையிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக முடங்கிவிட வேண்டும் என்பது அல்ல. ஒரு நிகழ்வு நடந்தால் அதை மறப்பதற்கும் அதனை துணிவுடன் எதிர்ப்பதற்கும் சட்ட நுணுக்கங்களை தெரிந்து வைப்பது அவசியமாகிறது. அடுத்த இதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில சட்ட நுணுக்கங்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், பயம் என்பது கொள்ளல் ஆகாது பாப்பா, அதனால் பயப்படாதீங்க. ஒரு வன்கொடுமை ஒரு முறை நிகழ்ந்தால் அது எப்பொழுதுமே நிகழும் என்ற பய உணர்வும் வேண்டாம். அது சைக்கலாஜிக்கலாக உங்களை மனோரீதியாக மிகுந்த வலிமை இழக்க செய்துவிடும். ஆகவே வலிமையான பெண்களாக இருங்கள், தைரியமான பெண்களாக இருங்கள், துணிவுடன் எதனையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறை வந்த துன்பம் மீண்டும் மீண்டும் நிகழும் என மனதில் பயம் அச்சம் கொள்ள வேண்டாம். துணிவுடன் பெற்றோரை நண்பர்களாக பாவித்து கொள்ளுங்கள். வயது வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். நண்பர்களாக பெற்றோரை நினைக்கும் பட்சத்தில் அனைத்து விஷயங்களையும் பெற்றோரிடம் உடனுக்குடன் தெரிவியுங்கள். உங்கள் அச்சம் போக்க அவர்கள் உங்களுடன் கைகோர்த்து பணியாற்ற உங்களை மேல் தூக்கி விடுவதற்கு அவர்களை விட சிறந்த நட்பு இந்த உலகத்தில் வேறேதும் இருக்க இயலாது. ஆகவே பெண் குழந்தைகளே, நீங்கள்தான் நாட்டின் கண்கள். நீங்கள் உங்கள் உயர்வு, குடும்பத்தின் உயர்வு, குடும்பத்தின் உயர்வு நாட்டின் உயர்வு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். வாழ்த்துக்கள்.